ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து எலும்பு குழம்பு. நம்ம எலும்பில் சூப் இப்போ செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். அந்த அதே மாதிரி எலும்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை ஒரு நாளைக்கு குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி சூப்பு தான் சாப்பிடணுங்கிற அவசியம். இதே நெஞ்செலும்பு தான் வாங்கியிருக்கிறேன். வாங்கி அதை வந்து இப்போ நம்ம குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு, இது வந்து 1/2 கிலோ வெங்காயம், 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் போடலை, தக்காளி பழம் 1 தக்காளிப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து மட்டனுக்கு வந்து இஞ்சி பூண்டு அரவை போட மாட்டேன். ஆனால் வந்து இது வந்து இந்த மதர் ஃபீடிங் கேர்ள்ஸ்க்காக நம்ம செய்கிறதுனால இதில் கொஞ்சம் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன், இஞ்சி வேண்டாம் அப்படின்ட்டு. இதுக்கு மஞ்சத்தூள், குழம்பு பொடி, இவர் அவசரத்தில் செய்கிறது தானே இது, அதனால் குழம்பு பொடி, உப்பு, தேங்காய் பால் எடுத்துருக்குறேன், கருவேப்பிலை இந்த வச்சுருக்கிறேன். இது கடுகு தா உளுத்த பருப்புலாம் வேண்டியதில்ல, எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். சட்டி சூடாயிருச்சு. இது எண்ணெய் ஊற்றுறது வந்து பெரும்பாலும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் வந்து டெலிவரி ஆன கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால நல்லெண்ணெய். இல்லைன்னா இங்கே சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுறவா, எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுருவோம். நான் வெங்காயத்தோடு சேர்ந்து வெள்ளைப்பூண்டு போட்டுறேன். வெள்ளைப்பூண்டு கட் பண்ண தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது வந்து ஒரு 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 அவசரத்துக்கு செய்கிற குழம்பு மாதிரி. அம்மா கூட இல்லாம பிள்ளைங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க செய்யணும். உட்காந்து இது அரைக்க வைக்க இதெல்லாம் செய்ய வேண்டாம். உருட்டி போட்டு வெள்ளைப்பூண்டு முழுசா இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே சாப்பிடலாம். இது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. மிளகு போட போட வேண்டாமல் வாங்கிட்டு அப்படின்னு கேட்குறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் மிளகு போடுவோம், அது வெளியிலான கேர்ள்ஸ்க்கு பண்ணிக்கும் போது. இதெல்லாம் மிளகு போட வேண்டாம். நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு, நல்லெண்ணெய் போட்டு காரங்கள் கம்மியாக போட்டுங்கனாலே வதங்கட்டுமா? இப்போ வதங்கட்டுமா? என்ன கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கினா போதும் இல்லையம்மா? நான் வந்து அன்னைக்கு பிரியாணிக்கு மட்டன் வாங்கினதுலேயும் கொஞ்சம் எலும்பு போட்டாங்க, அதையும் சேர்த்து தான் குழம்பு போட்டு. நெஞ்செலும்பு தனியாக சூப்புக்கு வாங்கின போட்டது போக மீதி குழம்பு வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வாங்கின மட்டன்ல எலும்பு இருந்தது, இந்த மட்டன்லாம் அதுதான், அதையும் சேர்த்து தான் குழம்பு போட்டுருக்கேன். இது ஒரு நாளைக்கு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் இட்லி தோசை இந்த சாதத்துக்கு வீட்டெலாம் சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும், மூடி போட்டு இருக்கிறது அப்படின்னா மூடி போட்டு இருக்கு, மூடி போட்டு. கொஞ்சமாக வெயிட்லாம் போடல, நீங்கள் வெயிட் போடல, வெயிட் போடல, இப்படி இந்த ஃப்ளேமையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அந்த அந்த வேர்த்து வர்றதுக்காக போடணும் இல்லை. நான் ஃப்ளேம் சின்னது பண்ணி வச்சுருந்தேன். இந்த சும்மா ஒரு நிமிஷம் நல்லா ஒரு நிமிஷம் தான் வச்சுருந்தேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மட்டனே நல்லா கலர் மாறிடுச்சு இல்லைம்மா. இது இப்போ மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு குழம்பொடியெலாம் ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைன்னா அம்மாவை பிரித்து தரத்துக்கு நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி குழம்புலாம் வச்சிடலாம். நார்மலாக சமைக்க போகிறதுன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இது பண்ணுறது. இது குழம்பு பொடி போடுறேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பூன் போதும். குழம்பு நார்மலாக குழம்பு வைக்கிறதுனா அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ டெய்லி கேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக வீட்டுக்கு வந்துருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் குழம்பு பொடிலாம் செஞ்சு அம்மாவை செஞ்சு தர சொல்லி கொண்டு வாங்க. கொண்டு வந்து கோழி குழம்புக்கு தனியாக மசாலா அதெல்லாம் வந்து அம்மா செஞ்சு தருவாங்க. தண்ணி ஊற்றிக்கே, தண்ணி ஊற்றி இப்போ உப்பையும் போட்டு வேக போட்டுருவோம்.
உப்பு வந்து தேவைக்கு போட்டு விடுவோம். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா ஏழு எட்டு விசில் வரட்டும். சத்தம் வந்தால் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி காட்ட போகிறீங்க இல்லையா? இப்படி சத்தம் வந்துருச்சு. வந்து இப்போ அதை கொஞ்சம் கூலாக்கிட்டு இப்போ எடுக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தாலே தெரியுது இந்த நல்லா வெந்திருக்குங்கிறது வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியும். முதல்ல வாசத்துலேயே தெரிஞ்சிடும் அந்த வாசம் வரும்போதே. நான் சிம்மில் வச்சுருந்தேன் ஏழு எட்டு சத்தமும் சிம்மிலேயே வச்சுருந்தேன். இப்போ இந்த தேங்காய் பாலை போட்டுருவோம். தேங்காய் பாலை போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கொதி வரட்டும். இது குழம்புங்கிறதுனால தேங்காய் பால் சரி. இப்போ வந்து இப்போ நார்மலாக எங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம், அந்த ரெட் கலரே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடாமல். இது வந்து ஒன்லி ஃபார் மதர் ஃபீடிங் கேர்ள்ஸ் அவங்களுக்காக. இப்போ இதையும் போட்டுருவோம். இந்த வாசமும் உள்ளே இறங்கட்டும். எனக்கு ஒவ்வொரு கொதி வரட்டுமா? ஒரு கொதி இந்த ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் கிரேவி ஃபார்ம் ஆகட்டும்ட்டு. ஆனால் போதும், இவ்வளவு இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க. இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு வச்சு சாப்பிடுங்க. சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுவோம் சரியா? எடுத்து சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். குழம்பு ரெட்டிஷாக இருக்குது. இந்த மசால் பொடி நிறையா வத்தல் நிறையா போட்டிருக்கேன் நினைக்காதீங்க. டொமேட்டோ கலரு அப்புறம் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அந்த கலர் தான். ஏன்னா காரம் கம்மியாக போடுங்க, நீங்கள் உங்கள் பாப்பாவுக்காக சாப்பிட போடுங்க. அதனால் நல்ல சூதானமாக வத்தல் போடுங்க. பவுடராக திரிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ காஷ்மீரி சில்லி நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, இல்லைன்னா வத்தலை கம்மியாக போட்டு போடுங்க. இது வந்து இட்லிக்கு காலையில் வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு அதையே மத்தியானம் சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெம்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டெய்லி பீக்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி வெரைட்டி சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு